மாதவா, நேரம் ஆயிடுச்சு. உங்க அப்பா பக்கத்துல படுக்கலன்னா உனக்கு தூக்கம் வராதுல்ல, போய் படுத்துக்கோ. இன்னைக்கு உன் பக்கத்துல தான் படுப்பேம்மா. சரி படு. அம்மா. என்னப்பா? லட்சுமி தேவிய பூஜித்தா பணம் தருவாங்கன்னு சொன்னீங்க, எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல. தர்மம் தவறாதவங்க கிட்டையும் தேக சுத்தியோடு இருக்கிறவங்க கிட்டையும் லட்சுமி வாசம் செய்வா. பரிசுத்தமான இடத்துக்குத்தான் லட்சுமி வருவா. பரிசுத்தம்னா? பரிசுத்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கதை இருக்கு மாதவா. ஒரு ஊருக்குள்ள லட்சுமி தேவி வந்தாங்களாம். எந்த வீட்டுக்குள்ள போகலாம்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து போனாங்களாம். இந்த ஊரிலே எத்தனையோ வீடுகள், எத்தனையோ மனிதர்கள், எல்லோரும் என்னை பூஜிக்கின்றவர்கள். நான் இல்லாமல் எதுவும் இல்லை என்று நினைக்கின்றவர்கள். இப்போது நான் யார் வீட்டிற்கு செல்வது? எழுந்ததும் தெய்வத்தை பற்றி சிந்திக்காமல், குளிக்காமல், பொட்டு வைக்காமல் இப்படி சாப்பிடுகிறார்களே, சச்சே. உதயமானதும் வீட்டை சுத்தம் செய்யாமல் பேர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே, இது நமக்கு தகுந்த இடமில்லை. இவர்கள் இப்படி பொழுது விடிந்ததும் பழைய துணியும் கையுமாக இருக்கிறார்கள். இதுவும் நான் இருக்க வேண்டிய இடமில்லை. இந்த வீட்டை எவ்வளவு அழகாக சுத்தமாக வைத்திருக்கிறாள். வீட்டிற்கு முன் அழகான கோலங்கள் போட்டு தெய்வத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்திருக்கிறார். இந்த வீடுதான் நான் இருக்க வேண்டிய இடம். யாரம்மா வீட்டில்? என்னம்மா, நான் தான் இங்க இருக்கேன். வெளியே வாம்மா. எப்படி வர்றதுங்க? எனக்கும் என் கணவருக்கும் ஒரே ஒரு வீடுதான் இருக்கு. அவர் வெளியே போயிருக்காரு, அதனால வெளியில வர முடியல தாயி. இந்த அம்மா புடவை கருணை உள்ள கொண்டவங்க. உன்னுடைய பரிசுத்தத்தை பாராட்டுகின்றேன். நான் மகாலட்சுமி, இன்றையிலிருந்து இந்த வீட்டிலேயே இருக்கின்றேன். பரிசுத்தமான வீடுகள்ல தான் மகாலட்சுமி இருப்பாங்க. இனி படுத்துக்கோ.